ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 7 பார்க்க போகிறோம், இயற்கை வளங்கள் அப்படின்ற டாபிக். இதுக்கு முன்னாடி இதே லெசனில் வந்து மக்கள் தொகை பார்த்தோம், அதோட கண்டினியூவேஷன் தான் இயற்கை வளங்கள், அதை பார்க்க போகிறோம். இயற்கை வளங்கள்னால் என்னென்னா, இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய காடு, நீர், கனிம வளங்கள், ஆற்றல் சக்திகள், இதை தான் வந்து இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம். இந்த இயற்கை வளங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க, என்னென்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. புதுப்பிக்கக்கூடியது அப்படின்னா என்னென்னா, காற்று, கடல் வளங்கள், நீர் மின்சக்தி, உயிரின தொகுதி, காற்றாலை மின் உற்பத்தி, இதெல்லாமே வந்து புதுப்பிக்கக்கூடியது. புதுப்பிக்கக்கூடியதை மீண்டும் உருவாக்கக்கூடியவை. ஒன்ஸ் தீர்ந்து போயிட்டாலும், இப்போ வந்து காற்றாலை நம்ம வைக்கிறோம் ஒரு இடத்துல அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அழிஞ்சு போனாலும் மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து உருவாக்கிக்க முடியும், அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீர்மின் சக்தியும் வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி கடல் வளங்கள் இதெல்லாம் வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்றது என்னென்னா, மீண்டும் உருவாக்க முடியாத வளங்களை தான் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்கிறாங்க. மீண்டும் உருவாக்க முடியாத வளங்கள்னால் என்னென்னா, படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம், கனிமம் போன்றவை. ஏன்னா படிம எரிபொருட்கள் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம நிலத்தில் இருந்த செடி கொடிகள்லாம் மண்ணுக்குள்ளே வந்து புதைஞ்சிருச்சு. புதைஞ்சது வந்து வருஷ கணக்காக வந்து உள்ளேயே இருந்ததுனால வந்து அது வந்து நிலக்கரியாக மாறிடுச்சு. அப்படியே படிமமாக மாறி புதைஞ்சி அழுத்தத்தாலும் நல்ல அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் என்னவாக மாறுதுன்னா, நிலக்கரியாக மாறுது. இந்த மாதிரி ஒரு பொருள் வந்து மறுபடியும் உருவாகணும் அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து தேவைப்படுது. நம்ம ஜென்ரேஷனில் வந்து நம்ம உருவாக்க முடியாது. நம்ம வாழ்நாளில் ஒன்ஸ் நம்ம அழிச்சிட்டோன்னா அதை மறுபடியும் உருவாக்க முடியாது நம்ம வாழ்நாளில். ஸோ அதனால் வந்து இது உருவாகிறதுக்கு இன்னும் பல ஆயிரம் கோடி ஆண்டுகள் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் இது வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா, படிம பொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் எல்லாமே வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து மண்வளம். இப்போ இந்தியா வந்து இந்தியாவோட மொத்த பரப்பளவில் 32.8 சதுர லட்சம் கிலோமீட்டர் நிலப்பரப்புடன் உலகில் 7வது இடத்தை பெற்றிருக்கு. அதாவது லேண்டு இருக்கு இல்லையா, மொத்த லேண்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த லேண்டில் வந்து இந்தியா வந்து 7வது இடத்தை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, 2%, 2.42% வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து இந்திய நிலப்பரப்பு பெருசாக இருந்தாலும் இங்கே மக்கள் தொகையும் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வனவளம். வனவளம்னா என்னென்னா காடுகள். இது ஒரு கொஷின் தான், என்னென்னா வந்து இந்தியாவில் உள்ள காடுகளின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி முன்ன ஒரு கொஷினில் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய காடுகளோட சதவீதம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதில் வந்து அவங்க பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அடர்ந்த காடுகள், அடுத்துமே ஓரளவு அடர்ந்த காடுகள், அப்புறம் வந்து பரந்த வெளி காடுகள்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொத்தமாக காடுகளின் சதவீதம் என்னென்னு கூட பார்த்துக்கிட்டா போதும், 21.02% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய முக்கியமான கனிம வளங்கள் என்னென்ன இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இரும்புத்தாது. இரும்புத்தாது வந்து இந்தியாவில் வந்து அபரீதமாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே இந்தியாவில் வந்து ரெண்டு வகையான இரும்புத்தாது வந்து கிடைக்குதான், ஹேமடைட், மேக்னடைட். ஹேமடைட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா, 4630 மில்லியன் டன் வந்து ஹேமடைட் இரும்புத்தாது வந்து இங்கே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து மேக்னடைட் வந்து 10619 மில்லியன் டன் அளவிற்கு வந்து இந்தியாவில் கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமடைட் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா ஆகிய இடங்களில் கிடைக்குது. மேக்னடைட் தாது வந்து கர்நாடகா உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிது. இது நல்லா பார்த்துக்கோங்க, மேக்னடைட் தாது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்குதுன்னா, இங்கேன்னா மேற்கு கடற்கரையில் கர்நாடகாவில் தான் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹேமடைட்டும் கர்நாடகாவில் கிடைக்குது, ஹேமடைட்டும் வந்து கிடைக்குது பாருங்கள். அது ஒரு 5 இடம் கொடுத்துருக்காங்க, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா, 5 பிளேசஸ். மேக்னடைட் ஒரே ஒரு பிளேஸ் தான், எங்கன்னா கர்நாடகாவில் உள்ள மேற்கு கடற்கரையில் அதிகம் கிடைக்கிறது. மேக்னடைட்டுன்றதை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ஒரு இடத்துல தான் கிடைக்குது அப்படின்றது. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலும் சில இடங்களில் வந்து இரும்புத்தாது காணப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி கொடுத்துருக்காங்க. பூமிக்கு அடியில் கிடைக்கக்கூடிய கனிமங்களில் முக்கியமானது என்னென்னா வந்து நிலக்கரி. இந்த நிலக்கரியை வச்சு தான் வந்து மின்சார உற்பத்தி நம்ம பண்ணுறோம். சீனா, அமெரிக்கா, அதுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல வந்து நிலக்கரி உற்பத்தி செய்கிறதுல வந்து இந்தியா இருக்குது. அப்போ நிலக்கரி உற்பத்தியில் இந்தியாவின் நிலை என்ன அப்படின்னா வந்து 3. மேற்கு வங்கம், இந்த நிலக்கரி எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா, மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் ஆந்திரா ஆகிய இடங்களில் வந்து நிலக்கரி வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் கூடிய வயல்கள் தான் வந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, நிலக்கரி தயாரிப்பில் இந்தியாவின் நிலை வந்து 3. எங்கன்னா மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மகாராஷ்டிரா, இந்த ஏரியாலாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பாக்சைட். அலுமினியத்தோட முக்கியமான தாது என்னென்னா வந்து பாக்சைட் தான். பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது. இது எங்கே கிடைக்குதுன்னா, கிழக்கு கடற்கரையில், ஒடிசா மற்றும் ஆந்திரா, இது ரெண்டு இடத்துல தான் கிடைக்குது. அதனால் இது நல்லா பார்த்துக்கோங்க, ஒடிசா, ஆந்திரா.
கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒடிசா ஆந்திராவில் பேக் சீட் கிடைக்குது. அடுத்து மைக்கா, இது ஒரு ஒரு கொஷின், இந்தியாவில் கிடைக்கும் முதலிடத்தில் கிடைக்கும் தாது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மைக்கா. இது வந்து ஒரு அரிதிர் கடத்தி, அரிதிர் மின் கடத்தினா வெப்பத்தை வந்து இது கடத்தாது அப்படின்றதுனால இது வந்து அரிதிர் மின் கடத்தின்னு சொல்கிறாங்க. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம் மற்றும் அரிதிர் மின் கடத்தி ஆகும். இந்தியாவோட மொத்த வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தான் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ளதுன்னு போட்டிருக்காங்க. இந்த மைக்கா வந்து பெக்மனைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. இப்போ இந்த மைக்கா நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மைக்காவின் வகை என்னன்னு கேட்டாங்கன்னா பெக்மடைட் அப்படின்றது தான் வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மைக்காவின் வகை. எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்னா ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துல வந்து கிடைக்குது. இந்த மைக்காவோட யூஸ் என்னென்னா உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. இது நல்லா பார்த்துக்கோங்க, மைக்கான்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். மைக்கா இந்தியாவில் கிடைக்கும் ஒரு மைக்காவின் வகை என்னன்னு கேட்பாங்க. பெக்மனைட் எந்த இடத்துல கிடைக்குது, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் அப்படின்றது என்ன, கச்சா எண்ணெய். கச்சா எண்ணெய் வந்து எங்கே கிடைக்குதுன்னா அசாம்லேயும் குஜராத்லேயும் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அசாமில் எந்தெந்த இடத்துல கிடைக்குது, குஜராத்தில் எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்னு ஸ்பெசிஃபிக்காக இடம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அசாம்லேயும் குஜராத்லேயும் கிடைக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து தங்கம். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்றுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் இந்தியாவில் வந்து எங்கெங்கெல்லாம் தங்க வளை வயல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பேர் கொடுத்து ஒரு தடவை கேட்டாங்க, கோலார் தங்க வளையல் வந்து எந்த மேட்ச் பண்ண சொல்லி கேட்டாங்க. கோலார் தங்க வயல் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அடுத்து வந்து ஹாட்டி தங்க வளையல் வந்து கர்நாடகா. கோலார், ஹாட்டி ரெண்டுமே வந்து ரெண்டு தங்க வயலுமே வந்து கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் மாவட்டத்தில் ராம்கிரி தங்க வயல் இருக்குது. ரெண்டு மொத்தம் வந்து மூணு இடத்துல இருக்குது, ரெண்டு கர்நாடகாலையும் ஒன்று ஆந்திராவிலையும் இருக்குது. கோலாரும் ஹாட்டியும் கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனந்த்பூரில் ராம்கிரி தங்க வயல் வந்து தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மூணு இடங்களில் வந்து தங்கம் கிடைக்குது. அடுத்து வைரம். வைரம் வந்து யுஎன்இசிஇன் அறிக்கைப்படி நாடு முழுவதிலும் 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கிறது. தங்கத்துக்கு ஒரு கேரட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வைரத்திற்கு ஒரு கேரட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேரட்டோட அளவு பார்த்துக்கோங்க, இதுவும் வந்து ஆப்ஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கிறது. அதிலும் அதிகமாக மத்திய பிரதேசத்தின் பன்னாவிலும், ஆந்திராவிலும், கர்னூல் மாவட்டத்திலும், ராமல்லகோட்டா போன்ற இடங்களிலும், கிருஷ்ணாவின் நதியின் படுகையிலும் கிடைக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்து நிறைய ஏரியா கொடுத்துருக்காங்க, இதான் வந்து வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.